யாபேஸ் என்ற பேருக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டாங்க. லைவ்லேயே கூட வேறு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, யாபேஸ் என்ற பேருக்கு மீனிங் வந்து துக்கத்தின் மகன் அர்த்தம், ஏன் அந்த பேர் வச்சிங்கன்னு கூட கேட்டாங்க. ஆக்சுவலாக அவன் பிறக்கும் போது வந்து எனக்கு தெரியாது, அப்போல்லாம் வந்து ரொம்ப வசனம்லாம் தெரியாது, எனக்கு வந்து டெலிவரி டைமில் நான் அப்பண்டிக்ஸ் ஆகிட்டு இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் ஒரே ஒரு 7 மாதத்துலேயே ஒரு லேடி டாக்டர் வந்து உங்களுக்கு இப்போவே அப்பண்டிக்ஸு ஆப்ரேஷன் பண்ணிடலாமே அப்படின்னாங்க. எனக்கு வந்து அதில் ஒரு திருப்தி கிடையாது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறோம், 7 மாதத்துலேயே அப்பண்டிக்ஸை ஆப்ரேஷன் பண்ணால் குழந்தைக்கு என்ன ஆகும், அதெல்லாம் ஒரு பயம் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டரை பார்த்தேன், அவர் சொன்னார் ஆப்ரேஷனே வேணாம், உங்கள் கர்ப்பப்பை விரிவடைஞ்சிருக்கிறதுனால அந்த குழந்தை சுற்றி ரவுண்ட்ஸ் வரும்பொழுது அதில் டச் ஆகும்போது உங்களுக்கு அந்த பெயின் வருது, மற்றபடி அந்த அப்பண்டிக்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஆஃப்டர் டெலிவரி எந்த இந்த மருந்தெல்லாம் சாப்பிடுவாங்கல்ல, காய மசாலாலாம் அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது, காரமெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்போது பெரல்கான் மாத்திரையும் போடக்கூடாது சொல்லி வச்சுருக்கிறாரு, எப்போது ஒரு முறை மாத்திரை போடுவோம், எப்படியாவது சமாளித்து தான் அதை இது பண்ணிக்கணும், மாத்திரை நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அது அந்த நேரத்தில் வந்து டயட் வேறு, ஆயில் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது, வெறும் டெய்லி சாப்பாடு என்ன தெரியுங்களா, கஞ்சி சாதம், சாத்துக்குடி ஜூஸு, இந்த மாதிரி சம்பா ரவை உப்மானா உப்மா மாதிரி இல்லை, தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதில் தேங்காய் துருவி போட்டு சாப்பிடுவேன், ஒரு அப்பளம் ஒரு வடை கூட சாப்பிடக்கூடாது, காஃபி டீ கூட பால் கூட குடிக்கக்கூடாது. இப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் அந்த வேதனை, ஒவ்வொரு நாளும் வேதனை, 5 மாதத்துலேயே கூட ஆண்டவரே இப்போவே பிறக்க வச்சுருங்க அப்படின்னு கூட நான் கதறி இருக்கிறேன். அதனால் டெலிவரி கூட கொஞ்சம் முன்னாடியே ஆயிடுச்சு, 1 மாதத்துக்கு முன்னாடியே தான் ஆயிடுச்சு. சரி, இவன் வந்து 2.5 தான் இருந்தான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவங்க அப்பா வந்து இவனுக்கு என்ன பேர் வைக்கணும்னு நான் யோசித்துன்னு இருக்கிறேன். அப்போது யாபேஸ்ன்ற பேர் வச்சிடலாம், நிறைய பேர் அந்த பேரே வச்சது கிடையாது, அதனால் வச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு இருக்கிற வேதனையில் பேரெல்லாம் எப்படி வச்சாலும் சரி, அவர் தான் கிரேஸ் ஏஞ்சல்னு வச்சார் எங்கள் மகளுக்கு, அவர் தான் இந்த மாதிரி யாபேஸ்னா வச்சார். அதுக்கப்புறம் நான் நல்ல ஐட்டெல்லாம் வந்த பிறகு நாளாகம புஸ்தகத்தை படிக்கும்போது பார்த்தா அவன் தாய் அவனை துக்கத்தோடே பெற்றாள் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார்கள் அப்படின்னு வசனம் இருந்தது. அதுக்கு அடுத்த பற்றி யாபேசனுடைய சகோதரர்களுக்குள்ளே அவன் கணம் பெற்றவனாக இருந்தான் அப்படின்னு ஒரு லைன் வரும். கடைசியாக ஒரு 4 பாயிண்ட் ஜபம் வரும். தேவரீர், நீர் என்னை ஆசிர்வதிக்கணும், உடைய கரம் என்னோடு கூட இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, என் எல்லையை விரிவாக்குங்க அப்படின்னு அவர் ஜபம் பண்ணி முடிச்சிட்டார். கர்த்தர் அவனுடைய ஜபத்தை கேட்டார், அவனுடைய எல்லையை விரிவாக்கினார். இவ்வளோதான் இருக்குது யாபேஸை பற்றி பைபிள்லையே, வேறு எங்கேயும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இல்லை, அது கூட பெயர் பட்டியலில் வந்துக்கிட்டே இருக்கும். அது அந்த இவன் பேர் வர இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி ஜபம்லாம் கொஞ்சம் வந்திருக்கும், யாபேஸ் என்ற பேர் வர இடத்துல மட்டும்தான் இப்படி இருக்கும். அப்புறமா பார்த்தா அவன் தாய் அவன் துக்கத்தோடைய பெற்றாள்னும் போது ரொம்பவே உண்மையாயிடுச்சு. சும்மா வைக்க போய் பேர், நான் துக்கத்தில் தான் அவனை பெற்று எடுத்தேன், நான் என் உயிரா அவன் உயிரா, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் எங்கள் பொண்ணுக்கும் அவனுக்கும் 7 வருஷம் வித்தியாசம். அப்போ எனக்கு ஒரு சிஸ்டர் தெரியும், வியாசர்பாடியில் மகாகவி பாரதி நகரில் நல்ல ப்ரேயர் பார்ட்னர். அவங்க ரொம்ப பெரிய ஊழியக்காரங்க. அவங்க வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு குழந்தை போதும்னு சொல்கிற, ஆண்டவர் உனக்கு அடுத்தது ஒரு பாய் பேபியை தருவார், கண்டிப்பாக ஆண்டவர் உனக்கு தருவார், நீ விசுவாசி, ஆண்டவர் உனக்கு அதை செய்வார் நிறை, அவன் சபைக்கு தூணாக இருப்பான் நிறை அப்படின்னு தீர்க்க தரிசனம் மாதிரி எனக்கு சொன்னாங்க. நான் அதெல்லாம் ரொம்ப நம்பி அப்படியே முழுகி போல. இன்றைக்கு வரைக்கும் அவருடைய வசனம் தான் எனக்கு தீர்க்க தரிசனம், அவருடைய வேதத்தில் என்ன சொல்லியிருக்குதோ அதான் நான் நம்புவேன். எங்கேயும் போய் இது மாதிரி குறி கேட்குற மாதிரி எனக்காக ஜபிச்சு சொல்லுங்கள், அதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காதுல்ல, அது மாதிரி நான் கேட்கவே மாட்டேன். அப்போது அவங்க சொன்னது ஞாபகம் வந்தது, அவன் சபைக்கு தூணாக இருப்பான் அப்படின்னு சொன்னாங்களே, நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அவன் வளர்ந்தான், உண்மையாகவே ஆண்டவர் பல வகையில் ஊழியங்களில் தான் அவனை யூஸ் பண்ணின்னு வராரு.
அந்த யாபேஸ்ன்ற பேருக்கும் அப்புறம் பைபிளில் படிக்கும்போது தான், ஆமாம் இவன் இவனை கூப்பிடும் போதெல்லாம் அவங்க தாய் எப்படி கூப்பிட்ருப்பாங்க, துக்கத்தின் மகனே அப்படின்னு கூப்பிட்ருப்பாங்கன்னு. ஆனால் இன்றைக்கி நான் அப்படியெல்லாம் நான் அதெல்லாம் வேத வசனத்தின்படி அந்த பேருக்கு அர்த்தம் அது. ஆனால் நான் வந்து கர்த்தர் கொடுத்த பிள்ளை, ஏன் இப்படி எடுத்துக்கிட்டான்னா, அவன் ஜெபித்தான், அவனுடைய எல்லையை விரிவாக்கினார். நீயே ஜெபிச்சு ஆவிக்குரிய எல்லையை விரிவாக்கணும். அப்படின்னா நீ என்ன பண்ணணும், யாபேஸ் மாதிரி ஒரு ஜெபிக்கிற ஒரு வீராங்கனையாக இருக்கணும், ஜப வீராங்கனையாக இருக்கணும். நீ ஜெபிக்கிற வீரனாக இருக்கணும், வீராங்கனை இல்லை, ஜெபிக்கிற வீரனாக, ஜப வீரனாக இருக்கணும். வீராங்கனைனால் பெண்களுக்கு சொல்லுவாங்க, அது சொல்லி சொல்லி நம்ம பெண்கள்கிட்ட பேசி பேசி அப்படியே வந்துருச்சு. ஜப வீரனாக, ஜபத்தில் போராடி ஜபிக்கிற பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்வைஸ் பண்ணிவிட்டு விட்டுருவேன். ஆனால் அவன் அதனால் யாபேஸ்ன்ற பேர் நிறைய பேர் வைக்க மாட்டாங்களா என்னான்னு எனக்கு தெரியாது. இந்த பேர் வந்து கொஞ்சம் ரேர் தான், நிறைய பேர் வச்சது கிடையாது. எங்கேயோ ஒருத்தருக்கு தான் இந்த பேர் வழங்கி இருக்குது. அதுதான் அந்த பேருக்கு அர்த்தம்.